ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஆர்ஜே சங்கீதாஸ் பிளாக். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆந்திரா ஸ்டைல்ல பொடி தோசை தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கிற பப்பிள் பொடி, அதாவது நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் இதோட லிங்க்கும். ஸோ இந்த பொடி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கார்லிக் ஸ்பைஸோட சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா இது முக்கியமா நெய்லியே விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு பேஸ் நம்ம ஒரு சட்னி பண்ண போறோம். ஒரு 4 ஆனியன் போல நான் ரஃப் சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான கொஞ்சம் போல புளி, ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ரொம்ப பச்சையா போட்டு தான் அரைக்க போறோம். இதை நம்ம வதக்க போறது கிடையாது. ஸோ ஒரு மிக்சர்ல நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ப்ரெட் டைப்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பச்சையா ஆட் பண்ணும் போது இந்த கார்லிக்லோட ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். காஞ்ச மிளகா, புளி, உப்பு, நம்ம ஒரு 4 வெங்காயம் போல கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ரஃப் சாப்ல, அதையும் இது கூட போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த சட்னி ஆக்சுவலி நீங்க வதக்கி சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு வதக்கிக்கலாம். ஆனா நான் வதக்கல, பிகாஸ் எங்க வீட்டில் எல்லாருக்கும் இந்த ஃபிளேவர் தான் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கல்லு காஞ்சிடுச்சு, கொஞ்சம் போல மாவை விட்டு தோசை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பச்சையா எடுத்து வச்சிருக்கிற சட்னி கொஞ்சம் அங்கங்க போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் பண்ண ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருக்கேன் அங்கங்க. இப்ப நம்ம தோசை ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு மேல இந்த பருப்பு பொடியை நம்ம தூவி விடுறோம். சுத்திரி நெய் விட்டுக்கோங்க. 1 சைட் மட்டுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிம்பிளா ஒரு பொடி தோசை ரெசிபி, அது ஆந்திரா ஸ்டைல்ல செமையா இருக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. Thanks for watching.